போகரை வணங்குவதால் திருமண தடை நீங்கும், செல்வ வளம் குறையிறது தீரும். இதை வந்து 1008 தடவை சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம் இதுலேயும் வந்து தீரும்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் தோஷமே சித்தருக்கு மட்டும் 1008 கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் சரிங்களா. 1008 முறை அந்த சித்தரை சொன்னோம்னா அவங்களுடைய அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய எனர்ஜியும் நம்மளுடைய மின்கல் ஆகிறத நம்ம உணர முடியும். வணக்கம். போகர் சித்தரின் அருமையான ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன். போகர் பற்றி சொல்லணும்னாக்கா அவர் வந்து சக்தியின் ஒரு பிறப்பிடம். 18 சித்தர்களுமே சக்தி தான். அதில் போகர் பார்த்தீங்கன்னாக்கா மனிதனின் உச்சி முதல் பாதம் வரை முக்கியமான சரீரத்தில் ஒரு பகுதியை வந்து கையாள்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் திருமண தடை அவர் கண்டிப்பாக போகரை வணங்குவதால் திருமண தடை நீங்கும், செல்வ வளம் குறையிறது தீரும், அதாவது மகிழ்ச்சி உண்டாகும், புத்திர பாக்கியத்தை தடை செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் போகரை வணங்கினீங்கனாக்கா 100% வந்து கிளியர் ஆகும். ஸோ அப்போ போகர் மந்திரம் நான் சொல்கிறேன். போகர் ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ போகர் சித்தரே நமக, ஓகேங்களா. ஓம் ஆம் ஓம் ஸ்ட்ரீம், அதாவது ஸ்ட்ரீம் கிடையாது ஸ்ட்ரீ. ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ போகர் சித்தரே நமக. இதை வந்து 1008 தடவை சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம் இதுலேயும் வந்து தீரும்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் தோஷமே இந்த சித்தரை நம் வழிபட்டால், போகரை சித்தர் வழிபட்டால் திருமணத்தடையும் தொழில் சம்பந்தமான சில விஷயங்களையும் தொழில் சம்பந்தமான இருக்கக்கூடிய டீக்ரேட்ஸ் அதாவது தடைகளையும் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போகர் எடுத்திங்கனாக்கா முக்கியமாக திருமண தடை, குழந்தை தடை சரிங்களா, இதை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார். அதேமாதிரி தொழில் தடையும் நிவர்த்தி பண்ணுவார். ஸோ இந்த சித்தரை வைத்து வணங்குவதால் என்ன பயன் கேட்டிங்கன்னா இதுதான் முக்கியமான பயன். இதையும் தாண்டி சித்தர்கள் அனைவருமே ஒன்று கூடி பல விஷயங்களை பண்ணுவாங்க. தனித்தனியாக பிரித்து ஏன் எழுதி வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான யார் யாருக்கு எது சேரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இது எல்லாருமே இது வழிபடலாம். இந்த ராசிக்காரவங்களுக்கு இதுதான் அப்படிலாம் கிடையாது. இந்த போகர் சித்தருடைய பவர் அதை சொல்லுவாங்களே, ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்க வந்து ஸ்டொமக் ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூரோ சர்ஜன், இதெல்லாம் பிரித்து வச்ச மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு போகர் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் யார் வேண்டுமானாலும் எந்த சித்தரை வேண்டுமானாலும் வழங்கலாம் சரிங்களா. ஸோ அப்போது இந்த மந்திரத்தை வந்து நம்ம இதுலேயும் ஒவ்வொரு சித்தரை வழங்கும்போது சித்தருக்கு மட்டும் 1008 கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் சரிங்களா. 1008 முறை அந்த சித்தரை சொன்னோம்னா அவங்களுடைய அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய எனர்ஜியும் நம்மளுடைய மின்கல் ஆகிறத நம்ம உணர முடியும். அந்த சித்தருடைய தரிசனம் போகர் வந்து கண்டிப்பாக எல்லா வல்ல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பவர். அதனால் இவரை வணங்கி இந்த மாதிரியான சில தடைகள் இருந்துச்சுன்னா வணங்கினீங்கனாக்கா கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார். இந்த மந்திரத்தை வந்து 1008 தடவை சொல்லி பண்ணிருக்கு. அவருக்கு படைக்கும் விதம் என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னீர். அவருக்கு வந்து போகருக்கு வந்து பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அந்த பன்னீர் ப்ளஸ் வந்து பொறி, பன்னீர் பொறி பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ. போகருக்கு பிடிச்ச பூ மல்லிகைப்பூ. இந்த மூணையுமே வச்சுக்கலாம், பொங்கல் படைக்கலாம். ஸோ இந்த படையல் பொருள்கள் வைத்து படைத்தால் அவர் ரொம்ப மகிழ்ந்துவார்கள். அந்த இவங்களுக்கு பிடிச்சது முக்கியமாக மல்லிகைப்பூ, மற்ற பூவும் வைக்கலாம், மல்லிகைப்பூ கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் சரிங்களா. அதேமாதிரி பொறி, பொறி வந்து அவங்க ரொம்ப ருசித்து சாப்பிடக்கூடிய விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அதனால் இதை நைவேத்திய பொருளாக வைக்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.